பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபருக்கு பல நசிஹத்து உபதேசங்கள் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு முறை சொல்லும்போது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மாஷர் ஷபாப் மனிஸ்ததா மின்கும் ஃபலயதஸவ்வஜ் ஃபைன்னஹு அகத்துல் பஸர் வஹ்சனு லில் ஃபஜ்ர் வமன் லம் யஸ்தத் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபைன்னஹு லௌ பிஜா. ஓ வாலிபர்களே, கல்யாணம் ஆசை இருக்கா, தகுதி இருக்கா, கல்யாணம் செய்து கொள்ளுங்க. ஃபல்யதஸவ்வஜ் மனிஸ்ததா மின்கும் ஃபல்யதஸவ்வஜ். கல்யாண பிறகு மனைவி அல்ஹம்துலில்லாஹ் இருந்தால் போதும், நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீங்க தன்னை, பார்வை அந்த மர்ம உபரி காப்பாற்றிக் கொள்வீங்க. ஆனால் யார் காப்பாற்றிக் கொள்வாங்க? கல்யாணம் செய்த பிறகு அல்லா தலா இவ்விதியில் இவருக்கு இவளுக்காக நான் எனக்காக இவள் எழுதியிருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். இது கதர் விதி பற்றி அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த ஏற்படும். கல்யாணம் செஞ்ச பிறகும் ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தார், அந்த சீரியல் பார்த்துருந்தார், டிவியில் பார்த்துருந்தார், அவர் எவ்வளோ அழகாக இருந்தாலும் மனைவி அவருக்கு திருப்தி இருக்காது. அவளை பார்ப்பார், இவளை பார்ப்பார், அவர்கிட்ட பேசார், இவர் பேசுங்க. தீன் ஈமான் இருந்தால் தான் திருப்தி ஏற்படும் கல்யாணத்துக்கு பிறகு. இல்லைண்டா எத்தனோ பேர் கல்யாணத்துக்கு பிறகு கூட ஆசை அதிகமாகிடும், அவளை பார்ப்போம், இவளை பார்ப்போம், இவன் நல்லா இருக்க மாட்டான், எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஸோ குறிப்பாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பற்றி, பெருமா வாலிபர்களை பற்றி இந்த செய்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வாழக்கூடிய காலத்தில் படிக்கக்கூடிய தான் கல்யாணம் கிடையாது. வயசு 24 ஆகிட்டாலும் சரி, 30 ஆகிட்டாலும் சரி, பிஏ பண்ணார், எம்ஏ பண்ணார், இப்போ பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு, பண்ணி போகிறாரு, அதெல்லாம் முடித்த பிறகு கூட சர்வீஸ் கிடைக்கல. 32 வருஷம் 34 வருஷம் சுபஹானல்லாஹ், 10 வருஷம் அப்படி கழித்தார். இரவில் தூக்கம் இல்லை, பகலில் நிம்மதி இல்லை, வீட்டை பார்த்தா ஒரு ஆசை இல்லை, இங்கே இருக்கணும்னு சொல்லி தெரியல. அந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம். அதுக்காக பெருமானார் குறிப்பாக சொல்லியிருக்காங்க, நீ எந்த நிலையில் சொல்லணும். அப்போ யூனிவர்சிட்டி இல்லை, காலேஜ் இல்லை, ஸ்கூல் இல்லை, ஆனால் மஸ்து இந்த மனிஸ்தத்தா மின்குமுல் பா அத்தா பல்யத்தா பச் கல்யாணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எத்தின் தடை நம்ம வீட்டில், அல்லாஹ் அக்பர், ஏதாச்சும் பாப்பாவுக்கு சொல்லிட்டீங்க நீங்கள் கொஞ்சம் அல்ல கல்யாணம் செய்யறது காசிமா இருக்கு, பார்வை இங்கே அங்கெல்லாம் போதும், டே உன் தங்கச்சி இருக்கிறா அவள் கல்யாணம் ஆகலை, நீ உங்களுக்கு கல்யாணம்னா ஒரே ஒரு ஃபோட்டோ அவளுக்கு தான் சரி, 10 வருஷத்துக்கு மறந்துடுவார், கேட்கவே மாட்டார், அவளுக்கு பயம், சில பேர் ஓடி போடுவாங்க, யாராச்சும் அவளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அது கூட இருக்குது. ஏண்டா அவர் செஞ்சு தவறாது, இவருடைய ஆசை இவருக்கு, பெண்ணுடைய பாச அவருக்கு, யாருமே உறவு வரலண்டா, 8 வருஷத்தான் இவர் பார்த்து கொண்டு இருப்பார், பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏற்படுது, கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இவனுக்கு ஒன்றுமே வேலை கிடைக்கலண்டா அந்த நேரத்தில் உடனே பெண் பார்க்குறாங்க, என்ன படிச்சுட்டான், எங்கே சர்வீஸ் கிடைக்கல, கல்யாணம் செஞ்சுட்டு வந்தால் வரதட்சணை நிறையா வராமல், அது வரும் இது வரும், எப்போ வேணும்னா 30,000 20,000 கூட 50,000 கூட இல்லைன்னா உங்கள் மகளை அனுப்பிச்சிடுறேன், அந்த சீக்கிரமாக செய்கிறாங்க தவிர, பாக்கி இவருடைய நம்ம கூட கூச்சப்படுறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது, அது இருக்கக்கூடாது. பெண் இருந்தாலும் சரி, ஆண் இருந்தாலும் சரி, கல்யாண ஐஸ்வரர் சொல்ல வேண்டித்தான், தகப்பனாருக்கு தாயாருக்கு பெற்றோர்களும் சொல்ல வேண்டித்தான், எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க எங்கேயாச்சும், இல்லைன்னா நீங்களே யாரச்சனந்து பார்த்து விரும்பி இருக்கிறீங்க அது சொல்லலாம், நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறேன், அந்த கல்யாணம் நீங்கள் செய்கிறீங்களே அது மார்க்க விஷயமாக சரியாக இருக்கா, அந்த பெண்ணை நீங்கள் பார்த்து இருக்கிறீங்களே மார்க்கவாதியா, அல்ஹம்துலில்லாஹ் தரவுனா சொல்லலாம், இல்லை இல்லை எங்கள் பாப்பா எங்கள் அம்மா எங்கே போய் சொல்கிறாங்களோ அங்கே தான் கல்யாணம் செஞ்சுக்கணும், இது கிடையாது இஸ்லாத்தில், இவருக்கு பிடிச்சப்பட்டே கல்யாணம் செஞ்சுக்கணும். சிலர் வந்து பெருமானார்கிட்ட சொன்னாங்க, பெருமானார் நான் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் செய்ய விரும்புகிறேன், பாத்தியா அவளை பாத்தியா நீ இவங்களை பார்க்கல, இல்லை போய் பாரு, உன்னை பிடிச்சா அவளை பிடிச்சா நீ கல்யாணம் செய் அப்படின்னு ஜாபீர் ரஸூல் அல்லாஹ் தஆலா பெருமானார் கூறியிருக்காங்க. இன்னொரு சில சாபாக்கு அப்படி இருக்கலாம், பார்த்து கல்யாணம் செய், அவள் எப்படி இருக்கிறா, கண் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, முகம் பார்க்க அனுமதி கொடுத்துருக்கான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்ம விஷயத்தில் என்ன இருக்குது,
அம்மா யாருக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் செஞ்சுக்கணும், இல்லைன்னா கிடையாது. வீட்டை விட்டு போ, போக வேண்டி தான், போடலாமே என்ன இருக்குது. அவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் திருப்தி படுத்தினா அது சரிதான், ஆனால் எங்களுடைய உரிமையை அங்கே பறிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள பேச்சையும் கேட்க வேண்டியது. இது ஒரு பிரச்சனை இருந்து தான் இருக்குது. எத்தினோ தலாக் அதனால் இவருக்கு பிடிக்கல, அவளோட வாழ இவருக்கு விருப்பம் இல்லை, அது தலாக்காக முடியுது, அது ஏதாச்சும் ஒன்று முடியுது. இது கூட பெரிய நம்மளுக்கு ஃபித்னா. பெற்றோர்கள் எங்களுடைய அந்த எண்ணங்களை மதிக்காமல் இருக்கிறாங்க, கவனிக்காமல் இருக்கிறாங்க. எந்த வயசாகிட்டாலும் கவனிக்கிறாங்களா? இல்லை, வீட்டுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டா தான் கல்யாணம். வீடு கட்ட வேண்டியதாக இருக்குது, கார் வாங்க வேண்டியதாக இருக்குது. இது ஹஜ்ஜுக்கும் அப்படித்தான் செய்வாங்க, கல்யாணத்துக்கும் அப்படித்தான் செய்வாங்க. இவளுடைய தங்கச்சியில் இருக்காங்க மூணு பேர், அவங்களுக்கு அல்ல கல்யாணம் பிறகு தான் இவனுக்கு வந்து உறவு தேட வேண்டியதாக இருக்குது. அல்லது இந்த உறவு கொடுத்து அந்த உறவு வாங்குறதுக்கு ஏதாச்சும் முயற்சி செய்வாங்க. அது சில அது கூட தடை செய்யப்பட்டது. நான் இருக்கேன், எங்கள் தங்கச்சி இருக்காங்க, அது மாதிரி ஆச்சும் அண்ணன் தம்பி